காசா போருக்கு மத்தியில் இஸ்ரேலுக்கும் லெபனானுடைய ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இடையே மோதல் அப்படிங்கிறது உச்சத்தை தொட்டிருக்கு. இதனால் விரைவில் இஸ்ரேல் லெபனான் இடையே போர் உருவாகும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில தான் அமெரிக்கா தனது 50,000 படை வீரர்கள், 6 போர் விமானங்கள், 12 போர் கப்பல்களை இஸ்ரேலுக்காக அனுப்பி வச்சிருக்கு. இதனால் இஸ்ரேல் லெபனான் இடையே போர் வெடிக்குதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் எழுந்துள்ளது. பாலஸ்தீனத்தோட காசா பகுதியில் இயங்கிய ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான மோதல் போராக மாறியுள்ளது. காசாவில் நுழைந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்டை நாடான லெபனானில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். காசா மீது இஸ்ரேல் போர் தொடங்கியது முதல் தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தி வர்றாங்க. இதற்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் ஹிஸ்புல்லா அமைப்பினரை தற்போது இஸ்ரேல் நிலைகுலைய செய்திருக்கிறது. அவர்கள் பயன்படுத்திய பேஜர்ஸ் மற்றும் வாக்கி டாக்கிஸ் அடுத்தடுத்து வெடிக்க வைக்கப்பட்டிருக்கு. இது இஸ்ரேல் தான் செய்ததாக கூறப்படுது. பேஜர்ஸ் வாக்கி டாக்கியோட பேட்டரி பகுதியில் PETN அப்படிங்கிற வெடிப்பொருளை வைத்து இந்த தாக்குதலை இஸ்ரேலோட மொசாட் உளவு அமைப்பு நிகழ்த்தியுள்ளதாக கூறப்படுது. இதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா ராக்கெட் ஏவுகணை தாக்குதலையெல்லாம் இஸ்ரேல் மீது தொடுத்திருக்காங்க. தற்போது இரண்டு நாடுகளும் ஆக்ரோஷமாக மோதி வருது. இதன் காரணமாக முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தற்போது இஸ்ரேல் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பினரிடையே மோதல் போக்கு என்பது அதிகரித்துள்ளது. இஸ்ரேலின் பேஜர் தாக்குதல், வாக்கி டாக்கி தாக்குதலை தொடர்ந்து இரண்டு நாடுகளும் தற்போது ஏவுகணை தாக்குதலை தொடங்கியுள்ளன. இதற்கு முன்பாக ஏவுகணை தாக்குதல் மட்டும் அவ்வப்போது நடந்த நிலையில் தற்போது இஸ்ரேல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஹிஸ்புல்லாவுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது மத்திய கிழக்கில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த பதற்றம் தான் தற்போது உலக நாடுகளை அதிர்ச்சியடைய வச்சிருக்கு. ஏன்னா தற்போது உக்ரைன் மீது ரஷ்யா ஒரு பக்கம் போர் தொடுத்துட்டு இருக்காங்க, அதே மாதிரி பாலஸ்தீனத்தோட காசா பகுதியில் இஸ்ரேல் போர் புரிந்து வருது. இந்த இரண்டு போர்களை தொடர்ந்து மூன்றாவதா இஸ்ரேல் லெபனான் இடையே போர் ஏற்படுமோங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்த போருக்கான சாத்தியக்கூறுகளை உறுதிப்படுத்தும் வகையில் தான் இரண்டு நாடுகளும் தற்போது மாறி மாறி மல்லுக்கட்டி வருகின்றன. சில நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோ கலாண்ட் அமெரிக்க பாதுகாப்பு செயலர் லாய்டு ஆஸ்டினுடன் பலமுறை பேசியிருக்காரு. அப்போது போர் நடவடிக்கை பற்றிய சில தகவல்களை கூறியிருந்தாரு. அப்போது போரின் புதிய அத்தியாயம் இனி தொடங்க உள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பை மனதில் வைத்துதான் அவர் இந்த மாதிரி தெரிவித்ததா அப்போது தகவல் வெளியானது. இந்த நிலையில தான் மத்திய கிழக்கில் அமெரிக்கா தனது போர் வீரர்களுடைய எண்ணிக்கை மற்றும் போர் விமானங்கள், போர் கப்பல்களின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளது. பொதுவாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா படைகளை சேர்க்கறதுக்கு 34,000 வீரர்கள் இருப்பாங்க. ஆனால் காசா மீதான போர் நடவடிக்கையை தொடர்ந்து மத்திய கிழக்கில் அமெரிக்க படை வீரர்களின் எண்ணிக்கைங்கிறது 40,000 அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அதிகரித்துள்ள பதற்றத்தால் வீரர்களின் எண்ணிக்கைங்கிறது 50,000 உயர்த்தப்பட்டுள்ளது. இது தவிர 12 போர் கப்பல்கள், அதிகபட்சமாக 6 போர் விமானங்களை மத்திய கிழக்கில் அமெரிக்கா நிலைநிறுத்தியுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போர்க்கப்பல்களை பொறுத்த வரைக்கும் கிழக்கு மத்திய தரைக்கடல் முதல் ஓமன் வளைகுடா வரை நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. USS ஆப்ரஹாம் லிங்கன்கிற பலம் வாய்ந்த 3 போர்க்கப்பல்கள் ஓமன் வளைகுடாவில் உள்ளன. செங்கடலில் 2 கப்பல்கள் உள்ளன. கிழக்கு மத்திய தரைக்கடலில் 6 அமெரிக்க போர்க்கப்பல்கள் உள்ளன. இதில் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களும் நவீன தொழில்நுட்பங்கள் கொண்ட போர்க்கப்பல்களும் அடங்கும். அதே மாதிரி போர் விமானங்களும் டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல்களும் கூட மின்னல் வேகத்தில் எதிரி நாடுகளுக்குள் புகுந்து அட்டாக் செய்யக்கூடிய வகையில் அந்த போர் விமானங்கள் அமைந்திருக்கு. ஆனால் விமானங்களுடைய இருப்பிடம் பற்றி அமெரிக்கா தகவல் வெளியிட மறுத்திருக்காங்க. உண்மையில் அமெரிக்காவோட இந்த செயலுக்கு பின்னணியில் இஸ்ரேலை பாதுகாக்கிறது தான் முக்கியமான நோக்கமாக உள்ளது. அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலை ஆதரித்து வருது. இதனால் இஸ்ரேலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அதனை சமாளிக்க அமெரிக்கா உதவுவதற்கு முழு வீச்சில் தயாராகி உள்ளது. மேலும் காசாவை தொடர்ந்து இஸ்ரேல் லெபனானுடன் போரை தொடங்கும் பட்சத்தில் இஸ்லாமிய நாடுகள் வேடிக்கை பார்க்காத இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்குவாங்க. குறிப்பாக ஈராக், சிரியாவில் உள்ள ஆயுத குழு, ஈரானின் ஆதரவு பெற்ற ஹவுதி குழுவினர் இஸ்ரேலை தாக்க முயற்சிக்கலாம். இதிலிருந்து இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு தான் அமெரிக்கா இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. லெபனானுடனான மோதல் அதிகரிக்கும் பட்சத்தில் அல்லது வேறு நாடுகள் அல்லது ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் ஏதேனும் இஸ்ரேலை தாக்கக்கூடிய பட்சத்தில் இந்த படைகளை அமெரிக்கா இஸ்ரேலுக்காக களமிறக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது.
அமெரிக்காவோட இந்த செயலால இஸ்ரேல் லெபனான் இடையேயான தாக்குதல் அதிகரித்து போர் உருவாகுதா, அப்படி உருவானா அது மூன்றாவது உலக போராக மாறிவிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் ஏற்பட்டுள்ளது.